நமஸ்காரம், வணக்கம். இது 69th கிளாஸ். தியரியில் நம்ம ஏற்கனவே 10 வகை கமகங்களை பற்றி, அதை வாசிக்கும் முறையை பற்றியும் பார்த்து வருகின்றோம். இன்றைக்கி இந்த 15 வகை கமகங்களுடைய பெயர்களை சொல்கிறேன். என்னென்னா, முதல் கமகம் திரிபம், அதாவது நொக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இரண்டாவது ஸ்புரிதம், மூன்றாவது கம்பிதம், நான்காவது லீனம், ஐந்தாவது ஆந்தோலிதம், ஆறாவது வலி, ஏழாவது திரிபின்னம், எட்டாவது குருளம், ஒன்பதாவது ஆகதம், பத்தாவது உலசிதம் அதாவது ஜாரு, பதினொன்றாவது பிளாவிதம், பனிரெண்டாவது கும்பிதம், பதிமூணாவது முத்ரிதம், பதினான்காவது நாமிதம், பதினைந்தாவது மிஸ்ரிதம் என்பதாகும். ஆனால் தற்காலத்தில் தசவித கமகங்கள் என்னும் 10 வித கமகங்களே நடைமுறையில் உள்ளன. அதன் செய்முறை விளக்கத்தை தான் நாம் ப்ராக்டிக்கலில் பார்த்துட்டு வர்றோம். போன 68வது கிளாஸில் ஆரோகண கமகம், அவரோகண கமகம் எப்படி வாசிப்பது என்பதன் செய்முறை விளக்கத்தை பார்த்தோம். இன்னைக்கு ப்ராக்டிக்கலில் தசவகை கமகங்கள், அதாவது 10 வகை கமகங்களில் உள்ள 3வது கமகமான தாளு கமகம், 4வது கமகமான ஸ்புரித்த கமகம் என்பதை பார்க்க போயிட்டோம். தாளு கமகம், தாளு கமகம்ன்றது சஜ்ஜம், அதாவது ஆதார சஜ்ஜத்திலிருந்து அடுத்த சுவரத்திற்கு, மேல் நோக்கிய ஸ்தானத்திற்கு, கீழ் ஸ்தானத்திலிருந்து மேல் ஸ்தானத்திற்கு தாவி, தாட்டு பிரயோகமாக தாவி வாசிக்கும் கமகம் வந்து தாளு கமகம்னு பேர். அதாவது சரி, சக, சமா, சபா, சத, சனி, அந்த மாதிரி புரியுதா? சஜ்ஜத்திலிருந்து சஜ்ஜஸ்வரம், எல்லா ராகத்துலேயும் ஆரோகண அவரோகணத்துலேயும் சஜ்ஜம்னு இல்லாமல் இருக்காது. அந்த மற்ற சுரங்கள் விடுபட்டிருந்தாலும் சஜ்ஜம்ன்ற ஸ்வரம், ஆதார சஜ்ஜம்ன்ற இந்த ஸ்வரம் எல்லா ராகத்துக்கும் ஆரோகண அவரோகணத்தில் அது வரக்கூடியது. அந்த சஜ்ஜஸ்வரத்திலிருந்து அதுக்கு மேல் உள்ள ஒவ்வொரு சுரங்களுக்காக தாவி தாவி போகிறது தாளு கமகம் அப்படின்னு பேர். எப்படி? சரி, அடுத்து சக, அடுத்து சமா, சரி, சக, சமா, சாப்பா, சத, சனி, சாசா, இந்த மாதிரி தாண்டி தாண்டி அப்படி போகிறதுக்கு வந்து தாளு கமகம் பேர். இந்த மாதிரி வாசிக்கிறது, இத்தனை சுரம் சேர்ந்து வாசாதான் கமகம் கிடையாது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு 2 சுரம் வாசா கூட அது தாளு கமகம் தான். அதாவது சஜ்ஜத்திலிருந்து தவணும், சஜ்ஜத்திலிருந்து மேல் சுரத்துக்கு தவறுது, அதுக்கு பேர் தாளு கமகம் அப்படின்னு பேர். அடுத்தது 4வது கமகம், ஸ்புரித்த கமகம். ஸ்புரித்தம் அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லை, ஜெண்ட வரிசை தான் ஸ்புரித்த கமகம். இப்போ ஜெண்ட வரிசை எப்படி நம்ம பார்த்தோம், சாசா, ரீரி, கக, மாமா, பாப்பா, தாதா, நீனி, சாசான்னு ஹரிக்காம்போதியில் இருக்கிறத எப்படி வாச்சோம்? சாசா எப்படி வாச்சோம்? சாவை ஊதிக்கிட்டே அதுக்கு கீழே உள்ள நீ நிஷாதத்தை ஒரு தட்டு தட்டணும். சாசா ரீக்கு முந்தின சுரம், ரீக்கு முந்தின சுரம் சா, சாவை தட்டணும் ரீயை ஊதிக்கிட்டே. முதல் சுரத்துக்கு தட்டலை, ரீ ரெண்டாவது ரீக்கு தட்டி பிரித்தோம், ஊதி பிரிக்காமல் தட்டி அப்படியே பிரித்தோம். ரீ ரீ காக்கு முந்தின சுரம் ரீ அடித்தோம், காக்கு மா, மாக்கு மட்டும் இங்கே அடித்தோம் ரெண்டாவது மாவை. அடுத்து பா பா, த த, நீ நீ, சா சா, இதெல்லாம். அப்போது இதை எப்படி வாசிக்கிறது? இதுதான் ஸ்புரித்தம். அவரோகணமும் அப்படியே
ஸ்புரிதா கமகம். இந்த மாதிரி ஒரு அலை அலையா அப்படி போறது, ஒரு நதியோட காத்து வீசும்போது அந்த நதி அலை எப்படி இருக்கோ அது மாதிரி போகிறது தான் இந்த ஸ்புரித்த கம்பம். ஸ்புரிதம்னா என்ன? ஜெண்டை வரிசை தான், ஜெண்டை பிரயோகமாக வாசிக்கிற அந்த சுரங்கள். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் 9842316247. இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டுட்டோரியலோட ஃபஸ்ட்டு கிளாஸ் வீடியோவிலிருந்து உள்ள எல்லா வரிசைப்படி உள்ள எல்லா வீடியோவும் இருக்கிற பிளேலிஸ்ட் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்கங்க. எல்லோரும் சந்தோஷமாக இருங்க. வாழ்க சங்கீதம், வாழ்க வளமுடன்.